ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட்யன் வித்ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி அண்ட் கிறிஸ்பி சிக்கன் பாப்கார்ன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ், அதாவது போன்லெஸ் பீஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் மட்டும் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் தான் தேவை. ஸோ நம்ம சிக்கன்லாம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு பவுலில் மைதா ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் மைதா அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி, அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் முட்டை ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பைண்டாகி வந்திருக்கும், உதிராமல் வரும். அண்ட் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. மொசரலா சீஸ் எடுத்துருக்கோம், ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். மொசரலா சீஸ் பார்த்தீங்கன்னா பீஸாக்கெலாம் போடுவோம் இல்லையா, இது மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த சீஸை வந்து இந்த மாதிரி சிக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிட் பண்ணோம் இல்லையா ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி கரெக்டாக இதே மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம அப்படியே பிரெட் க்ரம்ஸில் வச்சு கோட் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸ்லேயுமே பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற சீஸ் அவ்வளோ நல்லா ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு. இந்த சிக்கன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியே கிறிஸ்பியாக அண்ட் உள்ளே அந்த சீஸ் கடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருந்தது, மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரியாமல் கரெக்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமே இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக அதில் ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா போட்டதும் வெளியே உங்களுக்கு ஓவர் குக் ஆகிடும், பட் உள்ள சிக்கன் குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும். கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, வெளியே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு உள்ளே அந்த மொசரலா சீஸ் நம்ம போட்டது, அண்ட் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.